வணக்கம். நம்முடைய இந்த தமிழ் பாடப்பகுதி 10ஆம் வகுப்பு நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அங்கு உள்ள அடிப்படை தமிழ் இலக்கணம் என்ற தலைப்பில் உள்ள அகப்பொருள் இலக்கணம் குறித்ததாக இந்த பகுதி இடம்பெறுகிறது. இது போட்டித் தேர்வுக்கு போகக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே பயன்படக்கூடிய ஒரு பகுதி. இது 10th+2 TNPSC UPSC மற்றும் பிற போட்டித் தேர்வுகளுக்கான அடிப்படை பகுதிகளாக உள்ள ஒரு பாடப்பகுதி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடப்பகுதியில் என்ன இடம்பெறுகிறது அப்படின்னா, அன்பின் ஐந்தினை என்ற தலைப்பில் கற்று எழுதுவதற்காக மாணவர்கள் ஒப்பிடுவதாகவும், அந்த மாணவர்கள் தங்களுடைய ஆசிரியரிடம் போய் தமிழாசிரியரிடம் எப்படி எழுதணும் அப்படின்ற விஷயத்தை அவங்க கேட்குவது போல் இந்த பகுதி பூராமே உரையாடல் போல இந்த பகுதி அமைகிறது. இந்த பாடமே அப்படி தான் இருக்கும், ஆசிரியர் மாணவர்களுக்கான உரையாடல் போன்று இப்பாடப்பகுதி அமைகிறது. அதனால் செய்தி என்னவாக இருக்கும்னா, அன்பின் ஐந்தினை என்ன என்பது குறித்த விரிவான விளக்க செய்திகளாக, அடிப்படை செய்திகளாக இப்பகுதி அமைகிறது. பொருள் இலக்கணம் பற்றி தான் இதில் பேச போகிறாங்க. பொருள் இலக்கணம் என்பது என்ன அப்படின்னா, பொருள் என்பது ஒரு ஒழுக்க முறை சார்ந்தது. நம்முடைய தமிழர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வாழ்வியலை அகம்புறம் என்று வகுத்திருந்தார்கள். இதனை பற்றி தான் பொருள் இலக்கணம் விளக்கி சொல்கிறது. அதாவது எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்பதாக 5 வகையாக இலக்கண பகுதி நம்முடைய இலக்கண பகுதி அமையும். அதில் பொருள் என்பது எழுத்து சொல்லுக்கடுத்து பொருள் என்பது ஒரு பகுதி. அந்த பொருள் வந்து எதை பற்றி பேசும் அப்படின்னா, மக்களுடைய வாழ்க்கை செய்திகளை பற்றி பேசுவோம். அந்த மக்களுடைய வாழ்க்கை வந்து 2 பிரிவாக முந்தி காலத்தில் இருந்தது. அது வந்து அகம்புறம் என்பதாக இருந்தது. அந்த அகம் என்றால் என்ன, புறம்னா என்ன அப்படின்னா, அகம் என்பது மக்களுடைய காதல் அல்லது களவு வாழ்க்கை பற்றியும், அவர்களுடைய கற்பு வாழ்க்கை என்று சொல்லப்படுகிற இந்த இல்லற வாழ்க்கை பற்றியதாகவும் இந்த அகப்பகுதி பாடல்கள் எல்லாம் இருக்கும். புறம் என்பது என்ன இருக்கும்னா, மன்னனுடைய போர் வீரம் குறித்ததாக இருக்கும். இது வந்து 2 பெரும் பிரிவுகளாக இந்த வாழ்க்கை முறையை விளக்குவதாக இந்த இலக்கிய பகுதிகள் எல்லாமே அமைஞ்சிருக்கும். இதை பற்றி விளக்கி சொல்வதா இந்த பொருள் இலக்கணம். இந்த இடத்துல அகப்பொருள் அல்லது அகத்திணை என்ற ஒரு பிரிவு மட்டும் முதல் பகுதியாக உங்களுடைய பாடப்பகுதியில் இடம்பெறுகிறது. அப்போ பொதுவாக இந்த அகத்திணைகள் அல்லது அகப்பொருள் என்பது எல்லாமே ஒரு 7 திணைகளுக்குள்ள மொத்தமாக பாகுபாடு செய்வாங்க. அகத்திணை 7 ஆகும், புறத்திணை 7 ஆகும் பிரிப்பாங்க. அந்த 7 அகத்திணைகள் என்னென்னா, அகம் சார்ந்த ஒழுக்கமுறைகளை பற்றி சொல்லும். அதில் வந்து குறிப்பாக அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை சொல்லும். 2 தலைவனும் தலைவியும் என்ன மாதிரி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பது போன்ற அவருடைய உறவு நிலைகளை குறித்ததாக அமைவது பூராமே அகத்திணை பாடல்கள். இந்த அகத்திணை 7ன்னு சொன்னோம்ல, அதில் வந்து கைக்கிளை பெருந்திணை என்ற 2ஐயும் தவிர பிற 5 வந்து அன்பின் ஐந்திணைகள் என்று சொல்லப்படும். இந்த அன்பின் ஐந்திணைகள் என்னன்னு கேட்டால், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, இந்த 5 பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த 5 திணைகள் மட்டும் அன்புக்கு அன்பின் 5 திணைகளாக சொல்வதற்கு என்ன காரணம்னா, பிற 2 கைக்கிளை பெருந்திணை என்பதும், 2 வந்து 7 திணைகளுக்குள்ள வந்தாலும் கூட ஏன் வந்து அது 2 விட்டுட்டு பேசுறோம் அப்படின்னு கேட்டா, கைக்கிளை என்பது ஒருதலை காமம் பற்றியும், பெருந்திணை என்பது பொருந்தா காம் பற்றியும் பேசுவோம். அதாவது ஒரு ஒன் சைடு லவ்னு ஈஸியா மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஆங்கிலத்துல சொல் இருக்கு இல்லையா. அதாவது ஒரு தலையாக ஒருவர் மட்டுமே காதலிப்பது, அது வந்து தலைவன் மட்டுமோ அல்லது தலை மட்டுமோ காதல் கொள்வது வந்து ஒருதலை காதல் அல்லது ஒருதலை காமம் என்று கைக்கிளை என்ற பிரிவுக்குள் அடங்கும். பெருந்திணை அல்லது பொருந்தா காமம் சொன்னா, வயது கூடிய ஒரு ஆண்மகனோ வயது குறைந்த ஒரு ஆண்மகளை வந்து விரும்புவது போல வந்தால், அல்லது வயது முதிர்ந்த ஒரு பெண் ஒரு வயது குறைந்த ஒரு ஆண்மகனை விரும்புவது போல ஒரு பொருந்தாத காதலை பற்றி பேசினால் அது பெருந்திணை என்ற விஷயத்துல அடங்கும். ஆக ஒத்த தலைவனும் தலைவியும், 10 குணங்களை கொண்ட தலைவனும் தலைவியும் தங்களுக்குள்ள தகுதியாகவோ நிறமாகவோ குலமாகவோ ஏதோ ஒரு 10 விஷயங்கள் இருக்கும். அந்த 10 இலக்கணத்துக்குள் உட்பட்ட அந்த இலக்கண குருகள் பொருந்தி வரக்கூடிய தலைவனும் தலைவியும் தங்களுக்குள் அன்பு கொள்வதைத்தான் அன்பின் ஐந்திணை என்ற பிரிவுக்குள்ள இலக்கண பகுதி சொல்லும். இதைத்தான் அந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற அன்பின் ஐந்திணைகள் என்பதாகவே அமையும் பொழுது, அந்த பாடல்களுக்குள் மிக முக்கியமான பகுதியாக இடம்பெறுவது என்னன்னு கேட்டால், முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்பன இதற்குடைய உட்பொருளாக அமையும். அதாவது ஒரு பாடலை பாடும் பொழுது அது முக்கிய ஒரு பாட எல்லா பாடலையும் ஏதோ ஒரு செய்தியை சொல்லணும் இல்லையா. அந்த செய்தி வந்து என்ன செய்தி மையப்பொருளாக இருக்கோ அது பூரா உரிப்பொருள் என்பதாக அமையும். அந்த உரிப்பொருளை வந்து தலைவன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான், இன்னும் வரவே இல்லை என்பதாக தலை புலம்புவதாகவோ, தலைவன் வந்து தலைவிக்கு ஒரு அன்பை கொடுப்பது போல ஒரு கையுறையாக ஒரு பரிசை கொடுப்பது போலவோ வந்தால் அது வந்து பாடலின் மையப்பகுதியாக இருக்கும். அதை நாம் உரிப்பொருள் என்று சொல்வோம். அப்போ எந்த தலைவன் எந்த தலைவிக்கு கொடுக்குறான் என்பது போன்ற அவனுடைய நிலம் சார்ந்த செய்திகளை எல்லாம் சொன்னால் அது வந்து முதற் பொருள் என்ற பிரிவுக்குள்ளே வரும். நிலம், பொழுது என்ற 2 பிரிவுகளுக்குள்ளே வந்தால் அது முதற் பொருள்.
அவன் கொடுக்கும் பொழுது அந்த எந்த நிலத்தில் இருக்கும்போது அங்கே உள்ள பறவையோ விலங்குகள் மரம் இவை போன்ற குறிப்புகளை எல்லாம் சொல்லி சொன்னால் அவன் எந்த திணைக்குரிய தலைவன் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி பாடலில் இடம்பெறும். ஆக இந்த மைய பொருளாகிய உரிப்பொருளை விளக்குவதற்கு கருப்பொருளும் முதற்பொருளும் உறுதுணையாக இருக்கும். இந்த மூன்றும் சேர்ந்ததான் முப்பொருள் கோட்பாடு என்பதாக இலக்கண பகுதி உங்களுக்கு சொன்னோம். உங்களுக்கு மிக விரிவாக இடம்பெறாமல் முதல் கரு உரிப்பொருளை பற்றி ஒரு குறிப்பு மட்டுமே இந்த பாடப்பகுதி சொல்ல இருக்கிறது. இந்த முதற்பொருள் என்பதில் நிலமும் பொழுதும் முதற்பொருள் என்பதாக பிரிக்கப்படும். அந்த சொன்ன அந்த நிலம் வந்து ஐந்து வகைக்கு உள்ளடங்கும். இந்த ஐந்து வகை நிலங்கள் தான் குறிஞ்சிமுல்லை மருதம் நெய்தல் பாலைக்கு உரியதாக இருக்கும். அப்போ குறிஞ்சிக்குரிய நிலமோ இடமோ எதை சொல்லுவாங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடத்தை சொல்லுவாங்க. முல்லைக்கு வந்து காடும் காடு சார்ந்த இடம். வெறும் காடு மட்டும் சொல்லாமல் ஏன் சார்ந்த இடம் சொல்லுவோம்னா எல்லாமே மலைன்னா இப்போ வெறும் மலைன்னு சொன்னால் மலை பக்கத்தில் இருக்க ஒரு அருவி வந்தாலும் அது குறிஞ்சி திணை தான். அப்போ மலையை ஒட்டி உள்ள பகுதிகளும் அந்த மலை சார்ந்த இடமாக சொல்லப்பட்டு குறிஞ்சிக்குரியதாக இருக்கும். அதே போல முல்லைக்கு காடு, மருதத்துக்கு வயல், நெய்தலுக்கு கடல், பாலைக்கு வந்து சுரம்னு கொடுத்துருக்கோம். சுரத்தினுடைய பொருள் என்னன்னா மணல்னு அர்த்தம். அதாவது இது நாளுக்கும் முதல் நாளுக்கும் வந்து நிலம் வந்து சொல்லப்பட்டிருக்கும். பாலைக்கு மட்டும் நிலம் தனியாக இல்லை என்பதாக இலக்கண குறிப்பு இருக்கு. அப்போ முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து தன் இயல்பு இழந்து நடுங்குதியர் உறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என்று சிலப்பதிகாரத்தில் ஒரு பாடலடி இடம்பெறும். அது என்னன்னா முல்லையும் குறிஞ்சியும் தங்களுடைய இயல்பில் மாறினால், அதாவது மலையும் காடும் தங்களுடைய மலை கொஞ்சம் மாறியோ காடு கொஞ்சம் மாறியோ கலந்து கிடந்துச்சுன்னா அது தன்னுடைய இயல்பிலிருந்து மாறும் பொழுது அது பாலை என்பதாக மாற்றம் பெறும், பாலை என்ற நிலத்துக்குரியதாக மாறிவிடும் என்பதாக சொல்வதன் மூலமாக பாலைக்கு என்று தனியாக நிலம் இல்லை என்றாலும் இப்பொழுது நம்ம குறிப்பாக அவங்க சொல்றது வந்து மணல் பகுதியை நீங்க வந்து பாலைக்குரியதாக வைத்துக் கொள்ளலாம் என்பதாக ஐவன் நிலங்களை பற்றி பிரிப்பாங்க. எனவே இந்த நிலம் பத்தி பார்த்துட்டோம், பொழுது பார்க்கணும். இந்த ரெண்டு சேர்ந்தாதான முதற் பொருள். அப்ப நிலம் சொல்லியாச்சு, பொழுது என்பது என்னன்னா பொழுது வந்து பெரும்பொழுது சிறு பொழுது இந்த இரண்டு வகைப்படும். பெரும் பொழுதுனா என்ன அப்படின்னா பெரிய பொழுது. அந்த பெரிய பொழுது எதை சொல்லும், ஒரு வருடத்தை ஆறு பிரிவாக பிரித்து கொண்டால் அது பெரும் பொழுது. ஒரு ஆண்டின் ஆறு கூறுகளைத்தான் பெரும் பொழுது என்று சொல்லுவோம். ஒரு வருடத்துல மொத்தம் 12 மாதங்கள் இருக்கும். இந்த 12 மாதங்களை ரெண்டு ரெண்டா பிரிச்சு ஆறுக்குள்ள அடக்கணும்னா அது பெரும் பொழுது. அது கார் காலம்னா ஆவணி புரட்டாசி, குளிர்காலம் என்று சொல்லப்படுகிறது. கார் கூதிர்னு சொல்றோம்ல, கூதிர்காலம் தான் என்னுடைய பெயர். குளிர்காலம் என்பது உங்களுக்கு புரியறதுக்காக கொடுத்துருக்காங்க. கார் கூதிர் முன்மணி பின்மணி இளவேனில் முதுவேனில் என்பது ஆறு வகையில இடம்பெறும். இந்த கார் காலம் சொல்றது எதுனா ஆவணி புரட்டாசி, குளிர்காலம் அல்லது கூதிர்காலம் வந்து ஐப்பசி கார்த்திகை, முன்மணி மார்கழி தை, பின்மணி மாசி பங்குனி, இளவேனில் வந்து சித்திரை வைகாசி, முதுவேனில் வந்து ஆணி ஆடி. இதுதான் வந்து பெரும்பொழுதுடைய ஆறு பெருங்கூறுகள். சிறுபொழுதுனா ஒரு நாளின் ஆறு கூறுகளை சிறுபொழுது என்று சொல்றோம். ஒரு நாள் அல்லது ஒரு தினத்தை வந்து ஒவ்வொரு நாளை வந்து நம்ம ஆறு பிரிவா பிரிச்சுக்கலாம். இந்த ஆறு வந்து காலையில இருந்து இரவு வரைக்கும் உள்ள பொழுதுகளை ஆறு பிரிவா பிரிக்கும் போது, காலை 6 to 10 வரைக்கும் இருப்பது காலை என்ற ஒரு பிரிவு, நண்பகல் அல்லது மதியத்தை வந்து 10 to 2 வரைக்கும், ஏற்பாடு ஏற்பாடுனா சூரியன் மறைகின்ற பொழுதுன்னு அர்த்தம், எல்னா சூரியன் அர்த்தம். எல் வந்து மாலை நேரத்துல தான் சூரியன் மறைஞ்சு போறாரு, எனவே அதுல வந்து பிற்பகல் 2 to 6 வரைக்கும் எல்பாடுன்னு சொல்லலாம். அது எல் பாட வந்து ஏற்பாடு என்று புணர்ச்சியில மாறி வரும். மாலை என்பதை 6 to 10 வச்சுக்கலாம். யாமம் என்பது 10 to 2 நள்ளிரவு பகுதி. வைகரை என்பது 2 to காலை 6 வரைக்கும். இந்த 6 பிரிவுகளை தான் நம்ம சிறு பொழுதுகள் என்று சொல்வோம். ஏற்பாடு என்பது எல் என்றால் ஞாயிறு, பாடி என்றால் மறையும் நேரம், எல் குட்டல் பாடி ஏற்பாடு என்று மாறும். எனவே எல்லாம் சூரியன் என்பது தெரிஞ்சுக்கணும், ஞாயிறு என்றால் சூரியன் என்பது ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒவ்வொரு நிலத்திற்கும் பொழுது இருக்கும். பெரும்பொழுது சிறுபொழுது ஒன்று போல வராது. எல்லா குறிஞ்சிக்குரிய நிலம்னு வச்சுக்கோங்க, குறிஞ்சி நிலம் வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து பெரும்பொழுது சிறுபொழுது நம்ம தனித்தனியா சொல்லிட்டா கூட இது ஒன்று போல வருமா அப்படின்னு கேட்டா, இதுக்கு சொல்லப்பட்ட நிலமும் பொழுது வேறு, அதுக்கு சொல்லப்பட்ட நிலமும் பொழுது வேறு. ஆனால் சில இடத்தில் திணை மயக்கம் என்பது இலக்கணத்துல இருக்கு. உங்களுக்கு அவ்வளவு விரிவாக தேவையில்லை. உங்களுக்கு வகுப்புக்கு கொடுக்கப்பட்ட பகுதி வந்து மிக எளிமையான பகுதின்ற நாம் இதுவரைக்கும் வந்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு நிலத்திற்கும் பெரும்பொழுது சிறுபொழுது ஒரேமையாக இல்லை அப்படின்னு எல்லாத்துக்கும் தனித்தனின்றது மட்டும். அதுக்கடுத்தது திணையும் பொழுதும். இந்த திணையும் பொழுதும் என்பது அது என்னன்னா 5 திணை இருக்குல்ல, அதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம்னா அதன் தனியாக ஒரு வகைப்பாட்டில் கொடுத்துறோம் அவ்வளோதான். பெரும்பொழுது வந்து குறிஞ்சியா இருந்தால் குளிர்காலமும் முன்பணி காலமும் பெரும்பொழுது. குறிஞ்சிக்குரிய சிறுபொழுது எதுன்னு கேட்டால் யாமம். முல்லைக்கு வந்து கார்காலம், அதனுடைய சிறுபொழுதும் மாலை. மருதத்துக்கு 6 பெரும்பொழுதும் உரியது. கார் கூதி முன்மணி பின்மணி இளவேணி முதுவினி 6 மருதம் நெய்தலுக்கு 2 பொருத்தமுடையதாக இருக்கும். அதனுடைய சிறுபொழுது மட்டும் வைகரை ஏற்பாடு என்பதாக மாறி வரும். பாலையை பொறுத்த வரைக்கும் இளவேனில் முதுவேனில் பின்மணி என்பது பெரும்பொழுதுகள், சிறுபொழுது வந்து நண்பகல் என்பதாக இந்த பாகுபாடு உங்களுக்கு இடம்பெறுகிறது. இதை ஒட்டி
தொடர் இடம்பெறக்கூடிய பகுதி உங்களுக்கு கருப்பொருள் என்பதாக இடம்பெறும். அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.